எங்களுடைய பணிவான வணக்கம். என் பெயர் பரமசிவம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரம் தாலுக்கா ஏரியூர் ஒன்றியம் பழையூரைச் சேர்ந்த பரமசிவம் ஆசிரியர். இன்று இரவு ஏரியூர் ஒன்றிய கருங்காலிமேடு கிராமத்தில் அர்ஜுனன் தவசு என்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் பொதுமக்கள். அதில் நான் கிருஷ்ண பேடமாக நடித்து கொண்டேன். இன்னும் ராமர், ஈஸ்வரன், நாரதன், ஹரிச்சந்திரன் இப்படி போன்ற நாடகத்தில் நடித்து கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு வேண்டுமானால் நாடகம் அணுகுமுறை என்னுடைய செல்போன் 99 43 41 01 53. கே பரமசிவம், பழையூர். இன்று இரவு பெரியமாதவர்கள் மற்றும் ரெட்டியார் ராஜேந்திரன் அவர்கள், மாதேஸ் அவர்கள், மல்லேஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு நடிகர் தனபால், இன்னும் அருள்மணி ராகவன் என்று சொல்லக்கூடிய அனைவர்களும், இன்னும் மிருதங்க சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்ற ராஜமாணிக்கன் அவர்கள், அவர் பேர் என்ன, குழல்கார் முன்சாமி, நான் குழல் வாசிப்பவர், அனைவர்களும் இன்று இரவு இந்த கருங்காலிமேட்டில் பணியாற்றி வந்தோம். நான் மக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் எங்களுக்கு நல்ல ஆதரவுடன் சிறப்பாக நடிக்க உதவாக இருந்தார். நான் எதற்காக பிறந்தேன்? அகங்கொண்ட துறையினை அழிக்கணும். அறமென்னும் தர்மத்தை காத்து வரக்கூடிய பாண்டவர்களை காக்கணும். நம்பிய பாண்டவருக்கு நான் ராமராகவும், என்ன நம்பாத துரியனுக்கு இந்த துவாபர யுகத்தில் யமனாகவும் பிறந்திருக்கின்றேன். ஒரே ஒரு சின்ன கேள்வி, ஏன் உன்னையே நம்பியிருந்த பாண்டவர்கள் உனக்கு என்ன ஆகணும்? அத்த மக்கள், நம்பாத துரியன் அதிகள், அத்த மகனே, இருவரும் அத்த மக்கள் தானே? ஆமா, இருவருக்கும் நீங்க மாமன் தானே? ஏன் பாண்டவர்கள் மட்டும் ராமராகவும், துரியனுக்கு யமனாக காய்ச்சலை கூடிய காரணம்? மாதவன், நான் தர்மத்தின் பக்கம் எப்போதும், அந்த தர்மம் பாண்டவர் பட்சத்தில், அதர்மம் துரியம் பக்கத்தில். அதர்மத்தை அழிப்பது, தர்மத்தை காப்பது, இதுதான் என் வேலை. இருந்தாலும் திரைதா திரைதா துவாபரா என்று சொல்லக்கூடிய யுகமும் உண்டு. மூன்று யுகத்தில் அகமன்னு விளையாட்டு 1008, என் அசுர வேதங்கள் 108, நான் தாங்கி அவதாரன் 10. அவர் பர்தனில புழு அலங்காரன். நாமட்டில தப்ப படிப்பிட்டான். என்னப்பா சொன்ன, நீ என்னப்பா சொல்லி பாட்டே பாடுறான்? பார்தனிலே மிக புகழ் அலங்காரன். அகமன்னு விளையாட்டு 1008, நான் தாங்கி எபுதாரன் 10. முதல் யுகம் கிரைதாயுகம், அதற்கு ஆயுள் பலம் 1728000 வருஷம். இதுல மச்சன், குர்மம், பராகம், பாமணன், நரசிம்மன், பரசுராமர் ஆறுபதாரம் முடிந்தது, ஒரு யுகமும் முடிந்தது. இரண்டாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம், அதற்கு ஆயுள் பலம் கிரைதா முடிந்து திரைதா
ஸ்ரீராஜத்துக்கு 12,96,000 வருஷம். அதுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம், ராவணன் கும்பகர்ண மகாமா இந்திர சைத்தன்று சொல்லக்கூடிய அந்த மூலவள சேனைகளை நாம் அழித்து அந்த யுகத்தை முடிச்சேன். இரண்டாவது யுகத்தை யுகம் முடிஞ்சு போச்சு. ஏழாவது ராம அவதாரத்தோடு இந்த துவாபரி யுகம் எட்டாவது. சரி, எது இது எட்டாவது ஜனனம்? ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இந்த தர்மனை அரமண தர்மத்தை மேற்கொள்ளணும். இருந்தாலும் முக்கியமான ஒரு மூணே விஷயத்திற்காக தான் இந்த காரணத்திற்காக பிறந்தேன். இந்த வாபரியர் அது என்ன தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு நேரிட்ட எதிரி ஒருவன் இருக்கின்றார். அவன் யார்? யாரு? கர்ணன். கர்ணன் உங்களுக்கு எதிரியா? ஆமா, எங்க அப்பாவ ஜமதகினி மகாமுனிவரை சிரத்தை அறுத்தவன். அந்த யுகத்துல ஒரு சிரமம் இருக்க தப்பித்து சூரிய தேவன் அம்சத்தினால் எங்க அத்தை குந்தமாதேவிக்கு பிறந்திருக்கின்றார். இது யாருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவனை கொல்லணும். என் துவாரக பாலர்கள் தந்தவக்கரன் சிசுபாலன் இவர்களை மடிக்க வேண்டும். பிரம்மன் கொடுத்த சாபத்தினால் என் மகனாகப்பட்ட பிரம்மனுக்கு 5 சிரத்தில் ஒரு சிரமம் இருந்து போச்சு. அந்த அருந்த சிரத்தை பொருதணும். அந்த அருந்த சிரம் தர்மசிரம். தர்மசிரம் அருந்தவுடனே தரணியில் தர்மமே கிடையாது, அதர்மம் பெருகிவிட்டன. அதனால இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் பகை ஏற்படுத்தி யுத்த களத்தை செய்து இரத்த வெள்ளங்களை எடுத்து இந்த நைந்தான் வேத மகாபாரத்தை உண்டாக்க வேண்டும். இதற்காகவே ஸ்ரீ கண்ணனாக ஜனித்தேன். போகட்டும். பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் பகை ஏற்பட்டு இந்த நாட்டிற்காக பூது பகடையாடி நாடு நகரத்தை இழந்து ஆரணி வனவாசத்தில் பாண்டவர் வாழ்கிறார். என்னை அன்போடு அழைக்கின்றார்கள். நான் போய் இன்னைக்கு பார்க்கணும். இல்ல, புறப்படு, புறப்படு போலாம். ஓட்டே பாதங்களை பணிந்தபடியால் பாண்டவர் ஐவர்களும் பத்னியாகப்பட்ட திரௌபதியும் படர்ந்த உலகத்தில் சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு விஷயமே அழைத்த விஷயம் கடவுளாகிய ரோமரசி பகவானை சந்தித்தோம். சரிதான்.
கண்டும் நாடாளுமன்ற போல் தெரிகிறது, ஏன் இந்த அரணிமான வனத்தில் வாழ்கிறாய் என்று கேட்டார். துரியனால் வஞ்சிக்கப்பட்டோம். ஆண்டு மனிதன் முடிக்க வேண்டும், போர் வரையிலும் மக்கள் கழிக்க வேண்டும், கழித்து வந்தால் நாடு கிளையன் காடு என்றார். பாண்டவர்களா, 12 12 30 இன்னும் நாடகம் வேண்டுமானால், இதே நாடக ஆசிரியர்கள் வேண்டுமானால், சேலம் மாவட்டம் காடியம்பட்டி ஒன்றியம் கொங்குப்பட்டி போஸ்ட் நல்லூர் மாதேஷ் நாடக சபா வணிகளால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் எங்களால் முடிந்தவரை செய்து கொடுப்போம். வில்லேஜ் ஃபில் ஃபேக்டரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி.